வெல்கம் பேக் டு மை சேனல். கார்லிக் பெப்பர் சிக்கன் ஃப்ரை ஒரு 10 நிமிஷத்தில் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கே இந்த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் 1/4 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துட்டு 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/10 பூண்டு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1/3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 15 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. விட்டுட்டு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ குக்கரில் விசில் வந்து ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் நல்லா பாயில் ஆயிருக்கு பாருங்கள். தண்ணி நம்ம சேர்க்கல, இந்த சிக்கனில் இருந்த தண்ணியே விட்டுருக்கு. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா பாயிலாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் இருக்க சிக்கனை இதோட சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் நீங்கள் வீட்லேயே அரைச்சி சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். நான் இப்போ 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற போல் போட்டுக்கோங்க. இப்போ 30 செகண்ட்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கிரேவியாக வேணும்னா இப்போவே ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரையாக வேணும்னா இன்னும் 30 செகண்ட்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. இது நம்ம எப்பவும் பண்ணுற ப்ராசஸ் சிக்கன் நீங்கள் நினைப்பீங்க, பட் இதில் நான் போடுற மசாலா பவுடரோட அதே அளவு போட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் வைஸ் இது வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.